100% ஃப்ரெஷ். ஆ சூப்பரா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. டி சாப்பாடு நல்லா இருக்கு. நம்ம கிட்ட வந்து 70 ரூபா சார் ஃபுல் மீல்ஸ். எவ்வளோ வேணாலும் அவங்க சாப்பிடலாம். கடலில் வந்து அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ சிக்கன் குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, கருவட்டு குழம்பு, சாம்பார் ரசம், கூட்டு பொரியல், பகோடா, ரெண்டு ஆட்டோ இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு நம்ம ஹோட்டல் நேம் சொன்னாலே அவங்களை கிட்ட வந்து விட்டுட்டு இங்கேருந்து சாப்பிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே ட்ராப் பண்ணி 50 ரூபா விட்டுருவாங்க, 40 ரூபா எல்லா இருக்கும் கொடுத்துட்டு போங்க. அதேமாரி வயசானவங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னா சாப்பிட்டு காசு வாங்க மாட்டோம். ஸோ காய்ஸ் வணக்கம், நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். இன்னைக்கு எங்கே வீடியோ பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் வந்திருக்கோம். நம்மளது நண்பர் யாஷிக் ரைட் சோரே இங்கே வந்திருக்கோம். இவர் மாத்திரம் இல்லை, நம்ம கூட ஒரு பட்டாளமே இன்னைக்கு வேற வந்திருக்கு. ஆமாம், வெளியில் எங்கேயோ ஏதோ மியூசியம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க. மியூசியம்குள்ள போய் மீன் வறுத்து கொடுப்பாங்களான்னு பாக்குறேன்னு அங்கெல்லாம் லைவ் மீன் வச்சிருப்பாங்கயா அப்படின்ற சொல்லி விட்டு அவங்களுக்கு பத்தி விட்டு சாப்பிடலாம். என்னாச்சு அப்புறம் மீனுக்கு எங்க போறது? போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பட்டாளமே ஆக்சுவலா வந்திருக்கோம் மகாபலிபுரத்துக்கு. ஸோ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வேலு உழைப்பாளர் உணவகம்க்கு வந்திருக்கோம். இவங்க வந்து ஆக்சுவலா வந்து சீ ஃபுட் கொஞ்சம் ஃபேமஸ் நான் கேள்விப்பட்டேன். நாங்க வரும்போதே எல்லாத்தையும் பார்த்தோம். நல்லா மீன் பொரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, யாராவது எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க, மீன் குழம்பு பண்ணியிருந்தாங்க, சாப்பாடு சுட சுட சாப்பாடு ஒரு கட்டு கட்டு இருக்கு. இன்னைக்கு சாப்பிடலாமா? மற்ற நேரத்திலாம் உழைப்பாளிங்க சிலை செய்கிறவங்க நிறைய பேர் அவங்க தான் சாப்பிடுவாங்க. கடலில் வந்து அன்றைக்கி என்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ இந்த இது ஹோட்டல் மாதிரி நம்ம வந்து ஸ்டாக் வச்சு ரன் பண்ண அன்றைக்கி என்ன உணவோ அப்படி அவ்வளோதான். அதை வச்சுட்டு மறுநாள் அது ஐஸில் ஃப்ரிட்ஜில் வச்சு வியாபாரம் பண்ணுவோம். எப்போவுமே ஸ்டாக் கம்மியாக தான் எடுப்போம். அந்த நாட்கள் தான் சாட்டர்டே சண்டே இது அதிகமாக இருக்கும், அது ஸ்டாக் அதிகமாக. அப்படி வரும் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்குது. ஸோ ஒரு சில மெம்பர்ஸ் வந்து இதை லைக் பண்ணுவாங்க, கூரை கொட்டால சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்கும் ஃபுட்டு அப்படின்ட்டு லைக் பண்ணி வருவாங்க. நம்ம கிட்ட வந்து 70 ரூபா சார் ஃபுல் மீல்ஸ். எவ்வளோ வேணாலும் அவங்க சாப்பிட்லாம், சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் அவங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். நம்மளும் வந்து எவ்வளோ ஃபுட்டு வேணாலும் நம்ம கொடுப்போம். சிக்கன் குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, கருவட்டு குழம்பு, சாம்பார் ரசம், கூட்டு பொரியல், பகோடா, அவங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பாடை வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சில பேர் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, ஆனால் காசு தானே இருக்குது, 50 ரூபா கொடுப்பாங்க, 40 ரூபா எல்லா இருக்கும் கொடுத்துட்டு போங்க. அதேமாரி வயசானவங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னா சாப்பிட்டு காசு வாங்க மாட்டோம். நானும் வாங்க மாட்டேன், எங்கள் வீட்லேயும் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ சாப்பிடும். முதியோர் யாருன்னா வந்தாங்கன்னா ஃப்ரீ சாப்பிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அடாவடியாக வியாபாரம் பண்ண மாட்டோம், இருக்கிறத கொடுங்க, ஆனால் இதானா இருக்குது அதானா இருக்குது செய்கிறத கொடுத்துட்டு போங்க. அப்படி தான் நம்ம வேறு சைட்ஸ் வந்து மீன் வந்து இப்போ பெரிய மீனாக இருந்ததுன்னா 100 ரூபா, 80 ரூபா, 50 ரூபா சைஸ், மீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான். சின்ன பீஸாக இருந்தால் 20 ரூபா 100 ரூபா தான். இப்போ பெரிய மீன் பாறை மீன் பெருசு பெருசாக இருந்ததுன்னா 100 ரூபா, 150 ரூபா, கானாங்காத்தான் இருந்ததுன்னா 50 ரூபா தான். அதிகபட்சம் நம்ம ஹோட்டலில் 100 ரூபாய்க்கு மேலே இது ஒரு சைட். ஐஸு ஸ்டாக் வச்சு பண்ணுறதெல்லாம் இல்லை, அன்றைக்கி என்ன கடலில் கிடைக்குமோ அது என்ன ஏழை எடுக்கிறோமோ அதுதான் மக்களுக்கு. அதேமாரி இந்த அஜினா மோட்டர்ஸ் அந்த ஸ்டாக் அதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு மக்களுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அதே தான் மக்கள் கொடுக்குறோம். இதுதான் ஒன்று. இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா இந்த இயர் வந்து நம்ம வர டூரிஸ்ட்டுங்க ஃபேமிலியோடு வராங்க, வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளே ஓனாக ரெண்டு ஆட்டோ வாங்கியிருக்கோம், ரெண்டு ஆட்டோ இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு நம்ம ஹோட்டல் நேம் சொன்னாலே அவங்களை கிட்ட வந்து விட்டுட்டு இங்கேருந்து சாப்பிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே ட்ராப் பண்ணி இது காலையில் 9 மணிக்கு வருவோம், ஈவினிங் 6 மணி வரையும் இருக்கும். சாப்பாடு அவ்வளோவா பிரியாணியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒயிட் ரைஸ் தான் நிறைய பேர் விரும்புவாங்க, அதனால் ஒயிட் ரைஸு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாண்ணா, அவருக்கு அப்போத்துலேருந்தே கஷ்டப்பட்டு இது பண்ணணும் ஒரு இது, அதனால அப்படியே அந்த மகாபலிபுரம் இந்தியா சிசல் மியூசியம் ஆப்போசிட். உங்க பேர் என்ன? கணேசன். உங்க பேர்? முத்து. எங்கிருந்து வரீங்க நீங்க? பல்லாவத்துல இருந்து. என்ன
சிக்கன் சாப்பிட்டீங்க, நல்லா இருந்தா நல்லா ரெக்கமெண்ட் பண்ணலாமா? போது சாப்பாடு நல்லா இருக்கு, திட்டு சாப்பாடு. மக்களே, நம்ம வந்து ஃபுட் ரிப்போர்ட் வந்தாச்சு, வேற லெவல்ல. நம்ம பிடிச்ச பிரான் சொல்லும் போதே வாயெல்லாம் ஊறுது. ஊறுதா? எட்டு மீன் குழம்பு, சாம்பார், அத்தவா ரசமும் இருக்கு. நிறைய தால் போட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இப்போ சாம்பார் நட்ஸ்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, நாங்கள் இப்போ யாராவது சாப்பிடுவோம். ஏன்னா ஒரு பீஸ் வைங்க, அதனால அவர் சாப்பிடணுமே. மக்களுக்கு க்ளோஸ் அப் வரணும், உங்களுக்கு காட்டணுன்ற ஒரே காரணம். ஒரே காரணம் தான், இல்லைனா இவர் பண்ண மாட்டார் பார்த்துங்க. இல்லைனா யாராவது சாப்பிட அடுத்து தள்ளிடுவார் பார்த்துங்க. அப்படின்னா சாப்பிட சொல்லு, சாப்பிட அதுக்குள்ள போயிட்டு என்ன இது மத்தியா குடுக்குறாங்க குழம்புல, குழம்புல மத்தியா பாறைன்றாரு. பாக்கல, நான் கேட்டு வரும்போது நிறைய பாறையை பார்த்து வந்தா நிறைய கடல பாறையாவே மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரு கவுண்டர் நல்ல கவுண்டர் தான். நைஸ் நைஸ் நைஸ், பக்கா சென்னை ஸ்டைல்ல. இருக்கு நிறைய போட மாட்டாங்க, போட மாட்டேங்கிறாங்க. சோ நல்லதுதான், என்ன போடுறாங்க? தனியா வச்சிருக்காங்கல்ல. என்ன என்ன நடக்குது? எப்படி என்ன ப்ரோ, கண்ணை ஓட்ட போட்டு வச்சிருக்கேன். மீன் கண்ணு இந்த கண்ணனின் வாய்க்குள்ள போயிடுச்சு. யார் அந்த கண்ணன்? நான் தான். காமெடி பண்ண இது, காமெடி பண்ண இது. கண்ணனு கண்ணு கொஞ்சம் வந்து நல்ல. சோ எப்படி போறது, உங்க ஃபீலிங் எப்படி? ஃபுட் எல்லாம் இட்ஸ் குட், இட்ஸ் ஒரு டீசன்ட் மீல். எனக்கு யாராவது தொக்கும் பிடிச்சிருந்தது, ஃப்ரையும் பிடிச்சிருந்தது. அண்ட் செகண்ட் வந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து சாப்பிடணும்ல, நீங்கள் கண்டிப்பாக மகாபலிபுரம்லாம் வருவீங்க. வரும்போது இட்ஸ் 100% ரெக்கமெண்டட் பிளேஸ், வேலு உழைப்பாளர் உணவகம். ரெகுலராக வந்து இவங்ககிட்ட வந்து ஃபிஷ் இருக்கும், ப்ரான் இருக்கும். பட் அப்பப்போ வந்து சீ ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா வந்து இதெல்லாம் இருக்கும், கடம்பாலாம் இருக்கும். பட் எல்லா டைமும் இருக்குமா நண்டு கடம்பான்றது தெரியல. என்னென்ன டிஷ் இருக்குன்னு? ஆமாம், இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் கால் பண்ணி கேட்டுவாங்க. அதேமாதிரி மேப் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே கீழே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேட்ச் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக இல்லை, ஆப்போசிட்டில் வந்து சீஷல்ஸ்ன்ற மியூசியம் இருக்கும், அதுக்கு ஜஸ்ட் அப்படியே அதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். மறக்காமல் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமையும் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்மளோட நண்பர்களான ஐடியா மணி பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பக்கோடா பாய்ஸ் பேஜை வந்து யாருமே அவங்க தான் எங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்ம யாஷிக் சைடு ஏதாவது சொல்லுங்களேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.